பொங்கலை எளிய முறையில் செய்வது எப்படி? ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழிபிறக்கும் எனும் பழமொழியே இம்மாதத்தின் சிறப்பு. தை மாதத்தின் முதல் நாள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமின்றி இதுவே பொங்கல் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் முதன் முதலில் அறுவடை செய்த பயனுக்காக இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் கொண்டாடப்படுவதே இவ்விழாவின் அடிப்படை நோக்கமாகும். அன்று வயலில் விளைந்த புதிய நெல்லை குத்தி அரிசியாக்கி அதில் பொங்கலிட்டு கண்ணுக்கு தெரியும் கடவுளான சூரியனுக்கு படைப்பர். செய் நன்றி மறக்கக்கூடாது என்ற அரிய தத்துவத்தை உணர்த்தும் நாள்தான் இது. தை பொங்கலன்று வாசலில் அடுப்பு வைத்து பொங்கலிடுவர். பொங்கல் பானையில் பால் கொதித்து வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்புவதும் பெண்கள் குழவை இடுவதும் இந்த பண்டிகைக்குரிய சிறப்பாகும். பின்னர் அப்பொங்கலையும் கரும்பு ஆகியவற்றையும் சூரியனுக்கு படைத்து வழிபடுவர். பொங்கல் இடுவதிலும் சில விதிமுறைகள் இருக்கின்றன. பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடிவிட்டு வீட்டின் முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட வேண்டும். பின் குத்துவிளக்கு ஏற்றி ஒரு தலைவாளை இலையில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதனுடன் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் போன்ற மங்கள பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். விநாயகரை முதலில் மனதில் நினைத்து இஷ்ட தெய்வத்தோடு குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு புது பானையை எடுத்து அதன் வாய்ப்பகுதியில் மஞ்சள் மற்றும் மாவிலையை கட்ட வேண்டும். பானையின் மேல்புறத்தில் திருநீரை குளைத்து மூன்று இடங்களில் பட்டையிட்டு அதில் சந்தன குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும். பானைக்குள் பசும்பாலை ஊற்றி தூப தீபம் காட்டி கற்பூரத்தினால் அடுப்பில் நெருப்பை உண்டாக்கி பற்ற வைக்க வேண்டும். பின் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து சூரியனை வணங்கி பானையை எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டும். பானையில் பால் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று உரக்க கூறியவாறே கழுவி வைத்திருக்கும் பச்சரிசியை எடுத்து பானைக்குள் இட வேண்டும். பின் தயாரான பொங்கலை தலைவாளை இலையில் வைத்து அதனுடன் பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், இனிப்பு வகைகள் மற்றும் கரும்பையும் வைத்து தூப தீபம் காட்டி சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டும். பிறகு சூரிய பகவானுக்கு படைத்த பொங்கலை குடும்பத்தில் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு குடும்பத்தாருடன் சென்று வருவது சிறப்பு. ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து ஆஞ்சநேய கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகங்களுடன் கூடிய பூஜைகள் நடைபெறக்கூடும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகமும் வெண்ணெய், வடைமாலை, துளசி மாலை, பழமாலை, வெற்றிலை மாலை, எலுமிச்சம் பழமாலை மற்றும் புஷ்பமாலை சாற்றி புஷ்பாஞ்சலியும் நடைபெறும்.